1840 1885 லாரி கோம்ஸ், டெரக் முரே, சோனி ரமதின், அகஸ்டின் லோகி, டரேன் கங்கா, பிரியன் லாரா ஆகியோர் இன்றைக்கு டிரினிடாட் அண்ட் டொபாகோ தீவுகளைச் சார்ந்த உலக புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரர்கள். ஆனால் இவர்களை தெரிந்த உங்களுக்கு அந்த தீவுகளுக்கு காலனி ஆதிக்கம் பரவதற்கு முன்னாலேயே அமெரிக்க பழங்குடி மக்களும் காலனி ஆதிக்க காலத்திலே இந்திய அடிமைகளும் கண்ணீரும் செந்நீரும் சிந்தி அந்த நாட்டை வளம் சேர்த்தார்கள் என்ற வரலாறு நிச்சயமாக தெரியாது. அமெரிக்க பழங்குடிகளான கரீப், அரவாக் ஆகிய குழுக்களை வென்றும் கொன்றும் இந்த தீவு கூட்டத்தை 1848 கைப்பற்றிய ஸ்பெயின் அந்த தீவினுடைய அரசனாகவும் அரசியாகவும் ஸ்பானிய அரசன் ஃபெர்டினாண்டையும் இசபெல்லாவையும் அறிவித்தார்கள். 1770 நிறைவேறிய செடுலா ஆக்ட் என்ற ஒரு சட்டப்படி கத்தோலிக்கிய நாடுகள் இந்த தீவுகளிலே குடியேற்றங்களை செய்து கொள்ள உரிமை அளித்தார்கள். பிரெஞ்சு புரட்சிக்கு தப்பியவர்களும் அண்டை தீவுகளின் தோட்ட முதலாளிகளும் இங்கு குடியேறினார்கள். ஆப்பிரிக்காவிலே இருந்து அடிமைகள் இறக்குமதி செய்யப்பட்டார்கள். டச்சு, பிரெஞ்சு, பிறகு பிரிட்டிஷ் வசம் 1814 வந்த இந்த தீவுகள் இன்று சுதந்திர நாடுகளாக இருக்கின்றன. டிரினிடாட் அண்ட் டொபாகோவினுடைய ஆட்சி மொழியாக இன்றைக்கு ஆங்கிலம் இருக்கிறது. ஆனாலும் கூட ஸ்பானிஷ், இந்தி, கிரையோல், பிரெஞ்சு, சீனம், அரபு ஆகிய மொழிகள் அந்த தீவுகளில் அங்கீகரிக்கப்பட்ட வட்டார மொழிகளாக இருக்கின்றன. பல மதத்தவர் வாழுகிற இந்த தீவுகளில் ரோமன் கத்தோலிக்க கிறித்துவ மதமும் இந்து மதமும் பெரிய பெரும்பான்மை மக்களுடைய மதமாக விளங்குகிறது. பிரிட்டிஷ் காலனியாக இந்தியா இருந்தபோது இந்தியாவிலே கொடுமைகள் அதிகமாக செய்தார்கள் கம்பெனிக்காரர்கள். நிலவரி வசூலிக்க கம்பெனிகளாலே நியமிக்கப்பட்ட ஜமீன்தார்கள் ஏழை விவசாயிகளை கூலிகளாக்கி நிலங்களுக்கு சொந்தக்காரர்களாக அவர்கள் மாறினார்கள். பாரம்பரிய இயற்கை விவசாயத்தை திட்டமிட்டே சீர்குலைத்தார்கள் பிரிட்டிஷாரும் ஜமீன்தார்களும். பாரம்பரிய நீர்ப்பாசன வசதிகள் அழிக்கப்பட்டன. ஏரி குளம் போன்ற பாசன வசதிகள் அழிக்கப்பட்டன. உணவு பயிர்களுக்கு பதில் பணப்பயிர்களை பயிரிடுமாறு பிரிட்டிஷார் செய்தார்கள். பஞ்சம் இந்தியாவிலே ஏற்பட்டது. பட்டினி சாவுகள் ஏற்பட்டன. நிலங்களை இழந்து அவதிப்பட்டோர் வேறு நாடுகள் சென்றால் பிழைத்து கொள்ளலாமே என்று கப்பல் ஏறினார்கள். இங்கே இருந்த பருத்தி தொழில் நசிந்தது. நெசவாளர்களின் கைத்திறமையை அழிக்க நெசவாளர்களுடைய கைகளை பிரிட்டிஷார் வெட்டினார்கள் என்ற வரலாறு வெளியே தெரியாத வரலாறாகும். சுய உற்பத்தி நசிந்தது. மூலப்பொருட்களை பிரிட்டிஷ் கம்பெனிகளுக்கு உற்பத்தி செய்தோ வெட்டியோ தரும் நாடாகவும் கூலிகளாக அடிமை தொழில் செய்ய காலனிகளுக்கு ஆட்களை அனுப்பும் நாடாகவும் இந்தியாவை பிரிட்டிஷார் காலனி ஆதிக்க காலத்திலே மாற்றினார்கள். 1830 1837 இடையிலே 30 மில்லியன் இந்தியர்கள் இங்கிருந்து இடம்பெயர்ந்து உலகெங்கும் பரவினார்கள். அவர்களிலே 24 மில்லியன் மக்கள் பிறகு இந்தியாவுக்கு திரும்பிவிட்டார்கள். 6 மில்லியன் மக்கள் இன்றும் அயல்நாடுகளிலே தங்கியிருக்கிறார்கள். பெரும்பகுதி இங்கிருந்து போனவர்கள் பிரிட்டிஷ் காலனிகளிலேயே குடியேறினார்கள். இவர்களில் ஒரு பகுதிதான் கரீபியன் கடல் பகுதி நாடுகளிலே குடியேறியவர்கள். 4 ஜனவரி 1836 பின்னாளில் பிரிட்டிஷ் பிரதமரான வில்லியம் கிளாட்ஸ்டோனின் தந்தையார் ஜான் கிளாட்ஸ்டோன் தனது கயானா நாட்டு கரும்பு தோட்டங்களிலே பணிபுரிய 100 அடிமைகளை 5 முதல் 7 ஆண்டு குத்தகைக்கு வேண்டும் என்று கல்கத்தாவிலே இருந்த அர்பத்நாட் என்ற கம்பெனிக்கு கடிதம் எழுதினார். இந்த அர்பத்நாட் என்ற கம்பெனி ஏற்கனவே இந்திய அடிமைகளை மொரீஷியஸ் தீவுக்கு ஏற்றுமதி செய்து வந்தது. 5 மே 1838
விட்பை மற்றும் ஹெஸ்பரஸ் என்ற ரெண்டு கப்பல்களில் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட 396 அடிமை தொழிலாளர்களை கயானா தீவுக்கு வந்தார்கள். இவர்களில் 22 பேரே பெண்கள். கல்கத்தா அருகிலே இருந்த சோட்டானு நாக்பூர் பகுதியிலே இருந்து வந்த இவர்களை மலை கூலிகள் ஹில் கூலிஸ் என்று தோட்ட முதலாளிகள் அழைத்தார்கள். வந்த ஓராண்டுக்குள் இந்த கொத்தடிமைகள் அனுபவித்த சொல்லண்ணாத துன்பங்களை கண்ட கயானாவிலே இருந்த பிரிட்டிஷ் ஆன்டி ஸ்லேவரி சொசைட்டியை சார்ந்த ஜான் ஸ்கோபிள் இவர்கள் தாமாகவே மனமு வந்து வரவில்லை. கல்கத்தா தெருக்களிலும் மற்ற பகுதிகளிலே இருந்தும் வலுக்கட்டாயமாக நடத்தி வரப்பட்டு இங்கே கப்பலிலே ஏற்றப்பட்டு கொண்டு வரப்பட்டார்கள் என்கிறார்கள்.